என்று அரசு மருத்துவ உத்தியோக சங்கத்தின் நாட்டில் மிகவும் கொடிய வியாதியாக பரவி வருகின்ற டெங்கு நோய் பற்றி உங்களுக்கு அறிய தர விரும்புகின்றோம். முக்கியமாக பார்க்கின்ற பொழுது இந்நோயானது 1960ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் 1990ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டில் அளவில்தான் பேசும் அளவுக்கு இந்நோய் இலங்கையில் பரவி வர தொடங்கியது. மேலும் 2012ஆம் ஆண்டு அளவில் இந்நோய் கூடுதலான அளவுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்திய போது இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சு மேலும் இங்கிருந்து வைத்தியர்களை தாய்லாந்துக்கு அனுப்பியும் தாய்லாந்திலிருந்து வைத்தியர்களை இங்கே கொண்டு வந்தும் மேலதிகமான நோய் சம்பந்தமான அறிவுரைகளை பெற்று நாம் 2012ஆம் அளவில் மிகவும் உயிரிழப்புகளுக்கு பின்னர் அந்நோயை கட்டுப்படுத்தியிருந்தோம். ஆயினும் டெங்கு நோயானது 2012ஆம் ஆண்டு 13, 14, 15, 16ஆம் ஆண்டுகளில் நோய்களினால் ஏற்படுகின்ற தாக்கம் இறப்புகள் என்பன மிகவும் குறைவடைந்து வந்தது. ஆயினும் 2016ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டுகளின் பின் அதாவது தற்பொழுது அந்நோய் மீண்டும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் டெங்கு நோயானது 4 விதமான வைரஸ்களால் பரப்பப்படுகின்றது. முக்கியமாக 1வது, 2வது வைரஸ்களின் பார்க்க 3வது, 4வது வைரஸ்களால் கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்தது. ஆயினும் தற்சமயம் அது 2வது வகைக்குரிய வைரஸையும் பெரும்பாலும் நோய்க்கு காரணமாக அமைகின்றது. ஆகையினால் நாம் இந்நோய் சம்பந்தமாக எவ்வாறு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம், எவ்வாறு இந்த நோயினால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கலாம், மரணத்தை குறைக்கலாம் என்பதற்காக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இங்கு வைத்திய நிபுணர்கள் இது சம்பந்தமான சகல தரப்பினரையும் இங்கு வரவழைத்திருந்தோம். அதன் மூலம் ஒரு கமிட்டி ஒன்றை நாம் நிர்வகித்திருந்தோம். அக்கமிட்டியின் மூலம் சில முடிவுகளை நாம் எடுத்திருந்தோம். அம்முடிவுகளை நாம் ஒரு கடிதம் மூலம் ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளோம். அக்கடிதத்தில் நாங்கள் 8 கோரிக்கைகளை ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளோம். அவற்றில் மிக முக்கியமான சில கோரிக்கைகள் முக்கியமாக சுகாதார அமைச்சு ஹெல்த் மினிஸ்ட்ரியின் மூலமே செயற்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக டெங்கு நோயானது சுகாதார அமைச்சின் கீழ் அவர்களுடைய அதிகாரிகளின் முக்கியமான சில அவர்களின் கையாளர்களின் ஊடாகவே கட்டுப்படுத்த முடியும். ஆகவே நாம் ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளோம். சுகாதார அமைச்சின் மேற்படி நாம் கூறுகின்ற 8 விடயங்களையும் அமல்படுத்தக்கூடிய முறையில் சுகாதார அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை கூறுகின்றோம். மேலும் முக்கியமாக இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக எமது வைத்தியர்கள் அரசு மருத்துவ உத்தியோக சங்கத்தின் வைத்தியர்கள் எல்லா மாவட்டத்திலும் தயார் நிலையில் உள்ளனர். அவர்கள் முக்கியமாக இந்த டெங்கு நோயானது மேல் மாகாணம், மத்திய மாகாணம், மொன்றாகலை, பதுளை போன்ற மாவட்டங்களில் பறந்து வருகின்றது. அங்கு சென்று எமது வைத்தியர்கள் பணியாற்ற தயார் நிலையில் உள்ளனர். ஆயினும் அவர்கள் அவ்விடத்துக்கு செல்வதற்கு முக்கியமாக இடமாறி சென்றுள்ள போது அங்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை, முக்கியமாக அவர்கள் தங்க வேண்டிய வசதிகள் மற்றும் அவர்களுக்குரிய வேலைகள் இடமாறுகின்ற போது அவர்களுக்குரிய இடமாற்றுவதற்குரிய தன்மை எவ்வளவு காலம் நிற்க வேண்டும் என்பதற்குரிய தன்மைகள் என்பன சுகாதார அமைச்சின் கீழே செயற்படுத்தப்பட வேண்டும். ஆகையினால் அது சம்பந்தமாக இன்னும் சுகாதார அமைச்சிலிருந்து விதமான படிமுறைகளும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகையினால் நாம் எமது ஜனாதிபதியின் கவனத்தில் கொண்டு வந்துள்ளோம். மிக விரைவில் அதற்குரிய சகல திட்டங்களையும் சுகாதார அமைச்சிற்கு மிகவும் உரிய முறையில் பணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நாங்கள் கடந்த முறை வெள்ளப்பெருக்கின் போது எமது அரசு மருத்துவ உத்தியோக சங்கத்தின் சார்பில் நாங்கள் 764 மேற்பட்ட மருத்துவ கிளினிக்குகளை நாம் ஸ்தாபித்திருந்தோம். அது மிகவும் நமக்கு பெருமையாக கூறிக்கொள்ளக்கூடிய விடயம். ஏனெனில் வெள்ளப்பெருக்கின் போது எமது அரசு மருத்துவ உத்தியோக சங்கத்தின் முக்கியமான கடமை நிமித்தமே நாம் அதனை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகையால் இம்முறையும் டெங்கு நோயினால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு நாம் எமது அரசு மருத்துவ உத்தியோக சங்கத்தின் சார்பில் கூறிக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் நாம் கூறுகின்ற இந்த 8 விடயங்களையும் ஜனாதிபதி சுகாதார அமைச்சின் கீழ் நெறிப்படுத்தி வராராயின் இந்த டெங்கு நோயினை நாம் இலங்கையில் வெற்றி கொள்வது திண்ணம். ஆகையினால் நாம் கூறிக்கொள்வது இந்த டெங்கு நோயின் தாக்கத்தை இன்று இங்கு கூடியுள்ள நீங்கள் அனைவரும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆகையினால் 2016-17ஆம் ஆண்டின் பின்னர் தொடர்ந்து நாங்கள் இந்த டெங்கு நோய் பற்றி கதைக்காமல் இலங்கையை ஒரு டெங்கு நோயற்ற டெங்கு நோயினால் ஏற்படும் தாக்கத்தை குறைவாக கொண்ட நாடாக கொண்டு வருவதற்கு சகலர் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம். ஆகையினால் நாம் இறுதியாக கூறிக்கொள்வது டெங்கு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மிடம் சக்தி உள்ளது. ஆனால் அதுக்குரிய பொறிமுறை ஒன்றும் இல்லை. அந்த பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டிய கடமை சுகாதார அமைச்சரின் கீழ் உள்ளது. ஆகவே ஜனாதிபதியிடம் நாம் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நாம் கூறிய 8 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்குரிய சகல நடவடிக்கைகளையும் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.